ஸ்டுடென்ட் ஜோகிரபில பிஃப்த் சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம்னா இந்தியா பாப்புலேஷன் டிரான்ஸ்போர்ட் கம்யூனிகேஷன் அண்ட் ட்ரேட் ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் எப்படி இருக்கு டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் கம்யூனிகேஷன் ட்ரேட் எப்படி இருக்குங்கிறத இந்த சாப்டர் ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு இதில் இருக்கக்கூடிய பிரீப் ஆன்சர்ஸ் பார்த்தோம் இன்னைக்கு இந்த வீடியோ கிளாஸில் என்ன பார்க்க போறோம்னா Distinguish Between ஸோ சிக்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கு அந்த சிக்ஸ் questions தான் என்ன பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின்னா டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் அண்ட் க்ரோத் ஆஃப் பாப்புலேஷன் ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா பர்ஸ்னல் கம்யூனிகேஷன் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் அதாவது பர்ஸ்னல் கம்யூனிகேஷனுக்கும் மாஸ் கம்யூனிகேஷனுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தேர்ட் ஒன் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிரிண்ட் மீடியா அண்ட் எலக்ட்ரானிக் மீடியா ஸோ ப்ரிண்ட் மீடியாக்கும் எலக்ட்ரானிக் மீடியாவுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் ఫోర్త్ వన్ ఇస్ డిఫరెన్స్ బిట్వీన్ రోడ్వేస్ అండ్ రైల్వేస్ రోడ్వేస్ అండ్ రైల్వేస్కూడ డిఫరెన్స్ ఫిఫ్త్ వాటర్ వేస్ అండ్ ఎయిర్ వేస్ అదా డిఫరెన్స్ బిట్వీన్ వాటర్ వేస్ అండ్ ఎయిర్ వేస్ వేస్ సో వాటర్ కు ఎయిర్ వేస్ కు ఇక్కడకూడ డిఫరెన్స్ సిక్స్త్ పతీనా ఇంటర్నేషనల్ సారీ ఇంటర్నల్ ట్రేడ్ అండ్ ఇంటర్నేషనల్ ట్రేడ్ సో ఇంటర్నల్ ట్రేడ్ కు ఇంటర్నేషనల్ ట్రేడ్ కు ఇక్కడకూడద డిఫరెన్స్ దా సత్ సో ఓ ఇన్ ది వీడియో క్లాస్ క్లాస్లో ఇంత సక్స్ కొస్టి పక్క పో స్టార్ట్ పన్న ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் அண்ட் க்ரோத் ஆஃப் பாப்புலேஷன் ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான் வந்துட்டு ஃபஸ்ட் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க பாருங்கள் அதோட ஆன்சர் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் க்ரோத் ஆஃப் பாப்புலேஷன் பாப்புலேஷன் டென்சிட்டி இஸ் ஏ பெட்டர் மெஷர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் த வேரியேஷன் இன் ஏ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாப்புலேஷன் ஸோ பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படிங்கிறது ஒரு பெட்டரான அதாவது பெட்ரோ பெட்ரு வேலை நம்மளால் மெஷர் மெஷர் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அதாவது பாப்புலேஷனோட டிஸ்ட்ரிபியூஷன் அதாவது வேரியேஷன் அதாவது அந்த பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கக்கூடிய வேரியேஷன் வந்துட்டு நம்மளால் பெட்டராக மெஷர் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இந்த பாப்பு பாப்புலே சாரி டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷனில் க்ரோத் ஆஃப் பாப்புலேஷன் பார்க்கும்போது பாப்புலேஷன் க்ரோத் ரெஃபர்ஸ் டு த சேஞ்ச் இன் த நம்பர் ஆஃப் இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் எ கண்ட்ரி ஆர் எ டெரிட்டரி டியூரிங் எ ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைம் அதாவது வந்துட்டு பாப்புலேஷன் க்ரோத் அப்படிங்கிறது வந்துட்டு சேஞ்ச் இன் த நம்பர் ஆஃப் இன்ஹாபிட்டன்ஸ் அதாவது ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பீப்புளோட வ பீப்புள் வந்து இந்த கண்ட்ரியில் இவ்வளோ இருக்காங்க இவ்வளோ பாப்புலேஷன் க்ரோத் இருக்குது இந்த கண்ட்ரியில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான கண்ட்ரியோ இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஸ்டேட்டோ இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக்கான டிஸ்ட்ரிகோ இருக்கக்கூடிய பாப்புலேஷன் க்ரோத்தை இது பண்ணுறதா என்ன அப்படின்னா க்ரோத் ஆஃப் பாப்புலேஷனுங்கிறாங்க ஸோ டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன்னு பார்க்கும்போது பாப்புலேஷன் டென்சிட்டிங்கிறத வந்துட்டு பாப்புலேஷன் டென்சிட்டிங்கிறது வந்துட்டு பாப்புலேஷன் அந்த அந்த டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கக்கூடிய வேரியேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் வந்துட்டு டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் க்ரோத் ஆஃப் பாப்புலேஷன் பார்க்கும்போது அது எதை ரெஃபர் பண்ணுனா ஒரு கண்ட்ரியோ ஒரு டெரிட்டரியோ ஒரு ஸ்பெசிஃபிக்கான கண்ட்ரியோ டெரிட்டரிலேயோ இருக்கக்கூடிய பாப்புலேஷன் அந்த நம்பரை வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா பாப்புலேஷன் குரோத் ஸோ பாப்புலேஷன் டென்சிட்டி டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் இட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் நம்பர் ஆஃப் பர்சன் பெர் யூனிட் ஏரியா யூஸ்வலி பர் ஸ்கொயர் கிலோமீட்டர் ஸோ இந்த டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம்னா நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் அதாவது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் வந்துட்டு எவ்வளோ பர்சன்ஸ் வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வச்சு எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் ஆனால் க்ரோத் ஆஃப் பாப்புலேஷன் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம்னா பர்சன்டேஜில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம் அதான் சொல்கிறாங்க த க்ரோத் ஆஃப் பாப்புலேஷன் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் பர்சன்டேஜ் அண்ட் இஸ் டிஸ்கிரைப்டு ஆஸ் த கோ குரோத் ரேட் ஆஃப் பாப்புலேஷன் ஸோ பாப்புலேஷனோட க்ரோத் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டூ தௌசண்ட் டுவெலில் வந்துட்டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பாப்புலேஷன் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருந்தது அதே மாதிரி இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டில் வந்துட்டு டூ தௌசண்ட் டுவெல் கூட கம்பேர் பண்ணும்போது ஃபிஃப்டியில் வந்து செவன்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜுக்கு வந்துட்டு பாப்புலேஷன் க்ரோத் இன்க்ரீஸ் ஆகியிருக்குன்னு அவங்களால் சொல்ல முடியும் அதை நம்ம எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவோம்னா க்ரோத் ரேட் ஆஃப் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதை டிஸ்கிரைப் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க ಇಟ್ ಇಸ್ ಇನ್ಫ್ಲುಯನ್ಸ್ಡ್ ನೇಚುರಲ್ ಫೇಕ್ಟರ್ಸ್ ಡೆನ್ಸಿಟಿ ಆಫ್ ಪುಲೇಷನ್ ಎದು ಇನ್ಯೂಸ್ ಆಗಿದೆ நேச்சுரல் ஃபே ஃபேக்டர்ஸ்னால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது ஆனால் பாப்புலேஷன் க்ரோத் இஸ் இன்ஃப்ளுயன்ஸ்ட் பை த பர்த் ரேட் டெத் ரேட் அண்ட் மைக்ரேஷன் ஸோ பாப்புலேஷன் க்ரோத் அப்படிங்கிறது வந்துட்டு எதனால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது அப்படின்னா பர்த் ரேட் எவ்வளோ பேர் பிறக்குறாங்க எவ்வளோ பேர் இறக்குறாங்க அதே மாதிரி எவ்வளோ பீப்புள்ஸ் வந்துட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகி போகிறாங்க ஸோ அதை டிபெண்ட் பண்ணி தான் இந்த பாப்புலேஷன் க்ரோத் இருக்கும் அந்த டி அந்த இந்த ஃபேக்டர்ஸ் தான் வந்துட்டு இந்த பாப்புலேஷன் க்ரோத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க ஸோ டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன்னு பார்க்கும்போது டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் குரோத் ஆஃப் பாப்புலேஷனுக்கு த்ரீ டிஃப்ரென்ஸஸ் இருக்குது என்னென்னா பாப்புலேஷன் டென் டென்சிட்டிங்கிறது வந்துட்டு பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கக்கூடிய வேரியேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் வந்துட்டு டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன்

ఆన గ్రోత్ ఆఫ్ పాపులేషన్ ఎప్పుడు ఎక్స్ప్రస్ పన్న పర్సంటేజ్లో ఎక్స్ప్రెస్ పువ్వు అండ్ అది వంట ఎప్పుడు డిస్క్రైబ్న గో గ్రోత్ రేట్ ఆఫ్ పాపులేషన్ డిస్క్రైబ్ పనువోం அதே மாதிரி டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் எது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னா நேச்சுரல் ஃபேக்டர்ஸ் தான் டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது ஆனால் க்ரோத் பாப்புலேஷனை வந்துட்டு த்ரீ ஃபேக்டர்ஸ் வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது என்னென்னா பர்த் ரேட் டெத் ரேட் அண்ட் மைக்ரேஷன் இந்த மூணு ஃபேக்டர்ஸும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது ஸோ இதுதான் வந்துட்டு டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷனுக்கும் க்ரோத் ஆஃப் பாப்புலேஷனுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஆன்சர் செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் பர்ஸ்னல் கம்ம்யூனிகேஷன் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் ஸோ பர்ஸ்னல் கம்யூனிகேஷனுக்கும் மாஸ் கம்யூனிகேஷனுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான் வந்து செகண்ட் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க ஸோ பாருங்கள் பர்ஸ்னல் கம்யூனிகேஷன் மாஸ் கம்யூனிகேஷன் த கம்யூனிகேஷன் பிட்வீன் டூ பீப்புள் இஸ் நோன் அஸ் பர்ஸ்னல் கம்யூனிகேஷன் ஸோ பர்ஸ்னல் கம்யூனிகேஷனாக ரெண்டு பீப்புள்ஸுக்கு நடுவில் இருக்கிற கம்யூனிகேஷன் தான் என்னென்னா பர்ஸ்னல் கண்டி கம்யூனிகேஷன் மாஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு அதாவது என்னென்னா மாஸ் கம்யூனிகேஷன் நெட்வொர்க் பிளேஸ் எ வைட்டல் ரோல் இன் க்ரியேட்டிங் அவேர்னஸ் எபவுட் நேச்சுரல் பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் பை ப்ரொவைடிங் இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன் ஸோ மாஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு அதாவது ரெண்டு பீப்புள்கிட்ட இல்லாமல் ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லா பீப்புள்ஸ்கிட்டையும் கம்யூனிகேட் பண்ணுறது தான் என்னென்னா மாஸ் கம்யூனிகேஷன் எதை பற்றி கம்யூனிகேட் பண்ணுவாங்க ஏதாச்சும் பாலிசிஸை பற்றி இல்லாட்டி ஏதாச்சும் கவர்மெண்ட் கொண்டு வரக்கூடிய ப்ரோக்ராம்ஸை பற்றி இல்லாட்டி எஜுகேஷனை பற்றி ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் சொல்லுவாங்க அதுதான் என்னென்னா மாஸ் கம்யூனிகேஷன் ஸோ பர்ஸ்னல் கம்யூனிகேஷன் டீல்ஸ் வித் பர்சனல் இன்ஃபர்மேஷன் பிட்வீன் டூ ஆர் மோர் பீப்புள் ஸோ பர்ஸ்னல் கம்யூனிகேஷன் எதுனா அதாவது எந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோ பர்ஸ்னலாக இன்ஃபர்மேஷன் எந்த யார் ரெண்டு எந்த ரெண்டு இண்டிவிஜுவல் பேசிக்கிறாங்களோ அவங்களோட பர்ஸ்னல் இன்ஃபர்மேஷனை தான் அதை வந்துட்டு கன்வே பண்ணும் ஆனால் மாஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது இட் ஹேஸ் எ வெரி லார்ஜ் ஆடியன்ஸ் சச் ஆஸ் த பாப்புலேஷன் ஆஃப் எ நேஷன் ஒரு நேஷனில் இருக்கக்கூடிய பாப்புலேஷனே தான் வந்துட்டு இந்த மாஸ் கம்யூனிகேஷனில் ஆடியன்ஸாக இருப்பாங்க இந்த பர்ஸ்னல் கம்யூனிகேஷன் எதுன்னு ஒன்று போஸ்டல் சர்வீஸ் டெலகிராஃப் டெலஃபோன் இன்டர்நெட் இமெயில் ஃபேக்ஸ் இது எல்லாமே வந்துட்டு இந்த பர்ஸ்னல் கம்யூனிகேஷன் வரும் ஆனால் மாஸ் கம்யூனிகேஷனை பார்த்திங்கன்னா பிரிண்ட் மீடியா அண்ட் எலக்ட்ரானிக் மீடியா ஸோ மீடியா லைன் எல்லாமே வந்துட்டு மாஸ் கம்யூனிகேஷனில் வரும் ஸோ பர்ஸ்னல் கம்யூனிகேஷனில் இந்த சிஸ்டம் நியூஸ் ஸ்ப்ரெட் ஸ்லோலி டு த பப்ளிக் ஸோ இந்த பர்ஸ்னல் கம்யூனிகேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஸ்ப்ரெட் பண்ண நினைக்கிற அந்த நியூஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக தான் பப்ளிக்கு போய் ரீச் ஆகும் ஆனால் மாஸ் கம்யூனிகேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ் வந்துட்டு குயிக்காக போய் பப்ளிக் கிட்ட ரீச் ஆயிருங்கிறாங்க ஸோ இதான் வந்துட்டு பர்ஸ்னல் கம்யூனிகேஷன் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷனுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் கொஸ்டினாக ஆன்சர் தேர்டு கொஸ்டின் பாருங்கள் பிரிண்ட் மீடியா அண்ட் எலக்ட்ரானிக் மீடியா ஸோ பிரிண்ட் மீடியாக்கும் எலெக்ட்ரானிக் மீடியாவுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான் வந்துட்டு தேர்ட் கொஸ்டின் பிரிண்ட் மீடியா எலக்ட்ரானிக் மீடியா பிரிண்டிங் இஸ் எ ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் புக்ஸ் மேகசின்ஸ் நியூஸ் பேப்பர்ஸ் எக்ஸெட்ரா ஸோ பிரிண்ட் மீடியாங்கிறது வந்துட்டு பிரிண்டிங் ப்ராசஸ் அதாவது பிரிண்ட் பண்ணுறது அதாவது புக்ஸ் மேகசீன் நியூஸ் பேப்பர் இது எல்லாமே பிரிண்ட் பண்ணுறோம் ஸோ அதுதான் அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பிரிண்ட் மீடியா அப்படிங்கிறோம் எலக்ட்ரானிக் மீடியா அப்படின்னா எலெக்ட்ரானிக் மீடியா யூட்டிலைஸ் எலெக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரோ மெக்கானிக்கல் எனர்ஜி ஃப்ரம் த எண்ட் to access அக்சஸ் த காண்டக்ட்ஸ் அதாவது electronic மீடியா அப்படின்னா வந்துட்டு அந்த நியூஸ் அதாவது அதாவது டிவி சேனல் டிவியில் நியூஸ் சேனல்லாம் இருக்குல்ல அது எல்லாமே எலக்ட்ரானிக் தான் ஸோ எலக்ட்ரானிக் மீடியாங்கிறத வந்துட்டு எதை யூட்டிலைஸ் பண்ணிக்கும் அப்படின்னா electronics இல்லாட்டி electrochemical energy எனர்ஜி யூட்டிலைஸ் பண்ணிக்கும் எதுக்குன்னா அந்த கண்டென்ட்டை வந்துட்டு அக்சஸ் பண்ணுறக்க அதை யூஸ் பண்ணும் அப்படிங்கிறாங்க இதுதான் வந்துட்டு எலக்ட்ரானிக் மீடியா நெக்ஸ்ட்டு பிரிண்ட் மீடியா பாருங்கள் தே எஜுகேட் பீப்புள் இன் த மெத்தட் ஆஃப் பர்ஃபார்மிங் தயர் சிவிக் டியூட்டி தே பிளே அ பாசிட்டிவ் ரோல் இன் ஸ்ட்ரென்தனிங் த பாண்ட்ஸ் ஆஃப் கம்யூனல் ஹார்மனி அதாவது வந்துட்டு இந்த பிரிண்ட் மீடியா என்ன பண்ணுவான் பீப்புளை வந்துட்டு எஜுகேட் பண்ணும் எதுக்கு எஜுகேட் பண்ணுது அப்படின்னா மெத்தட் ஆஃப் பெர்ஃபார்மிங் தயர் சிவிக் டியூட்டி ஸோ அவங்களோட டியூட்டியை பெர்ஃபார்ம் பண்ணுற மெத்தடை வந்துட்டு பீப்புளுக்கு எஜுகேட் பண்ணும் அதே மாதிரி ஒரு பாசிட்டிவ் ரோல் வந்துட்டு இருக்கு இருக்குது அதாவது ஸ்ட்ரென்தன் பண்ணும் அதாவது கம்யூனல் ஹார்மோனியா அதாவது கம்யூனிட்டி இருக்கக்கூடிய ஹார்மோனியை வந்துட்டு இது வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கிறாங்க ஆனால் எலக்ட்ரானிக் மீடியா பாருங்கள் என்கரேஜஸ் த ஸ்பிரிட் ஆஃப் குளோபலைசேஷன் இன் பாக்ஸ் ஆஃப் லைஃப் இது வந்துட்டு குளோபலைசேஷனில் இருக்கக்கூடிய ஸ்பிரிட்டை வந்துட்டு என்கரேஜ் பண்ணும் அப்படிங்கிறாங்க இதை வந்துட்டு எலக்ட்ரானிக் மீடியா இந்த பிரிண்ட் மீடியாவுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா புக்ஸ் ஜேர்னல் மேகசீன் நியூஸ் பேப்பர் இது எல்லாமே வந்துட்டு இந்த ப்ரிண்ட் மீடியாவுக்கு எக்ஸாம்பிள் எலக்ட்ரானிக் மீடியா கொண்டுட்டு ரேடியோ டெலிவிஷன் மொபைல் ஃபோன் டெலிகம்யூனிகேஷன் ஈமெயில் ஈகாமர்ஸ் டெலிபிரிண்டர் பிரிண்டர் கேபிள்ஸ் எல்லாமே அதாவது எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்டதாக வரக்கூடிய எல்லா மீடியாவுமே வந்துட்டு இந்த எலக்ட்ரானிக் மீடியாவில் தான் எக்ஸாம்பிளாக வரும் ஸோ பிரிண்ட் மீடியா அப்படிங்கிறது வந்துட்டு இந்த பிரிண்டிங் ப்ராசஸ் அதாவது புக்ஸ் மேகசீன்ஸ் வருது அதுதான் பிரிண்டிங் மீடியா எலக்ட்ரானிக் மீடியாங்கிறது வந்துட்டு எலக்ட்ரானிக்ஸை சாரி எலக்ட்ரிக்கை வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணி அந்த கண்டென்ட்டுக்கு ஆக்சஸ்னு இது பண்ணோம் அதான் வந்துட்டு எலக்ட்ரானிக் மீடியா இந்த பிரிண்ட் மீடியா வந்துட்டு பீப்புளை எஜுகேட் பண்ணும் அதே மாதிரி எலக்ட்ரானிக் மீடியா வந்துட்டு அந்த குளோபலைசேஷனோட ஸ்பிரிட்டை வந்துட்டு என்கரேஜ் பண்ணும் பிரிண்ட் மீடியாவுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்துட்டு புக்ஸ் ஜேர்னல் மேகசின் நியூஸ் பேப்பர் அதே மாதிரி எலக்ட்ரானிக் மீடியாவுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா ரேடியோ டெலிவிஷன் மொபைல் ஃபோன் டெலகம்யூனிகேஷன் இது எல்லாமே வந்துட்டு எதுக்கு எக்ஸாம்பிள்னா இந்த எலக்ட்ரானிக் மீடியாவுக்கு ஸோ இதான் வந்துட்டு தேர்ட் கொஸ்டின் ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள் ரோட்வேஸ் அண்ட் ரயில்வேஸ் ஸோ ரோட்வேஸுக்கும் ரயில்வேஸுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான் வந்துட்டு ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள் ரோட்வேஸ் அண்ட் ரயில்வேஸ்

ரயில்வேஸ் கேட்டர் டு த நீட்ஸ் ஆஃப் லார்ஜ் ஸ்கேல் மூமெண்ட் ஆஃப் டிராஃபிக் போத் ஃபார் ஃப்ரைட் அண்ட் பேசஞ்சர்ஸ் தேர் பை கான்ட்ரிபியூட்டிங் டு எக்கனாமிக் க்ரோத் அதாவது ரயில்வேஸ் அப்படிங்கிறது வந்துட்டு லார்ஜ் ஸ்கேல் மூமெண்ட் அதாவது வந்துட்டு லார்ஜ் ஸ்கேல் பீப்புள்ஸ் வந்துட்டு மூமெண்ட் அந்த டிராஃபிக்கை கிளியர் பண்ணுறதுக்காக வந்துட்டு இருக்கிறதா வந்துட்டு ரயில்வேஸ் அது போத் ஃபார் குட்ஸ் அண்ட் பேசஞ்சர்ஸையும் கேரி பண்ணிவிட்டு போகும் ஸோ கூட்ஸை கேரி பண்ணிவிட்டு போகும்போது சீக்கிரமாக ஃப்ரைட்னால் ரொம்ப குயிக்காக போய் அந்த கூட்ஸ் வந்துட்டு சேர்ந்துடும் ஸோ அதனால் வந்துட்டு இது எக்கனாமிக் க்ரோத்துக்கு வந்துட்டு கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க இந்தியா ஹாஸ் த செகண்ட் லாங்கஸ்ட் ரோட் நெட்ஒர்க் இந்த த வேர்ல்டு வேர்ல்ட்லேயே வச்சு இந்தியா தான் செகண்ட் பிளேஸில் இருக்குது எது இல்லைன்னா லாங்கஸ்ட் ரோட் நெட்ஒர்க்கில் இந்தியா வந்துட்டு செகண்ட் ப்ளேஸில் இருக்குது ரயில்வேஸ் பாருங்கள் இந்தியன் ரயில்வே நெட்வொர்க் இஸ் இஸ் த லார்ஜஸ்ட் இன் ஏஷியா அண்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் இன் வேர்ல்டு ஸோ ஏஷியா ஏஷியன் காண்டினென்ட் லெவலில் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் ரயில்வே நெட்ஒர்க் தான் ரொம்ப லார்ஜஸ்டானது வேர்ல்ட் லெவலில் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு செகண்ட் ப்ளேஸில் இருக்கோம் ஸோ ரோட்வேஸில் பாருங்கள் த லென்த் ஆஃப் இண்டியன் ரோட்வேஸ் இஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் லேக்ஸ் த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி த்ரீ கிலோமீட்டர் ஆஸ் ஆஃப் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஸோ டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்படி நம்மளோட இந்தியன் ரோட்வேஸோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி சிக்ஸ் லேக்ஸ் த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி த்ரீ கிலோமீட்டர் இருந்தது சிக்ஸ்டி டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் படி ரயில்வேஸ் பார்க்கும்போது த லென்த் ஆஃப் இந்தியன் ரயில்வே நெட்வொர்க் ஆஸ் ஆஃப் டூ தௌசண்ட் செவன்டீன் ஸோ டூ தௌசண்ட் செவன்டீன் படி சிக்ஸ்டி செவன் தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டி எயிட் கிலோமீட்டருக்கு எவ்வளோ ரயில்வே ஸ்டேஷன்ஸ்னால் செவன் தௌசண்ட் த்ரீ ஃபார்ட்டி நைன் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் வந்து இருக்குங்கிறாங்க ரோட்வேஸ் ஆர் இன் இன்ட்டு வில்லேஜ் ரோட்ஸ் டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ் ஸ்டேட் ஹைவே நேஷ்னல் ஹைவே அண்ட் இன்டர்நேஷ்னல் ஹைவே ஸோ நம்ம ரோட்ஸை வந்துட்டு இப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அதாவது வில்லேஜ் ரோடு டிஸ்ட்ரிக்ட் ரோடு ஸ்டேட் ஹைவே நேஷ்னல் ஹைவே அண்ட் இன்டர்நேஷனல் ஹைவேன்னு சொல்லிட்டு ரோட்ஸை ரோட்வேவை கிளாஸிஃபை பண்ண முடியுது அதே மாதிரி கிளாஸிஃபை பண்றனா ரயில்வே நெட்வொர்க் ரன்ஸ் ஆன் த காக் ஆபரேஷன் தே ஆர் ப்ராட் காக் மீட்டர் காக் நேரோ கார்க் அண்ட் லைட் கார்க்னு சொல்லிட்டு ரயில்வே நெட்வொர்க்கே நம்மளால் கிளாஸிஃபை பண்ண முடியுது ஸோ இதான் வந்துட்டு ரோட்வேஸ் அண்ட் ரயில்வேஸ் ஸோ ரோட்வேஸுங்கிறது வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ரோல் எதில் இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்குன்னா பேசஞ்சர்ஸையும் கூட்ஸையும் வந்துட்டு ஒரு ஷார்ட் லாங் இல்லாட்டி மீடியம் டிஸ்டன்ஸுக்கு கேரி பண்ணிவிட்டு போகுது ரயில்வேஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்தையும் கேரி பண்ணிவிட்டு போகுது ரொம்பவே குயிக்காக இருக்கும் ஸோ அதனால் எக்கனாமிக் க்ரோத்துக்கு வந்துட்டு இது கான்ட்ரிபியூட் பண்ணுது இந்த நம்மளோட ரோட்வேஸ் தான் வந்துட்டு வேர்ல்டு லெவலில் செகண்ட்ல செகண்ட் பிளேஸில் இருக்கும் அதே மாதிரி ரயில்வேஸில் வந்துட்டு ஏஷியன் காண்டினென்டில் ஃபஸ்ட் ப்ளேஸ்லேயும் வேர்ல்டு லெவலில் செகண்ட் ப்ளேஸ்லேயும் இருக்கும் ஸோ இந்த ரோட்வேஸோட டோட்டல் லென்த் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி சிக்ஸ் லேக்ஸ் டூ த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நைன்ட்டி த்ரீ கிலோமீட்டர் அதாவது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் படி ரயில்வேஸில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக செவன் தௌசண்ட் த்ரீ ஃபார்ட்டி நைன் ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இருக்குது இந்தியாவில் எவ்வளோ கிலோமீட்டருக்கு கவர் பண்ணுதுன்னா சிக்ஸ்டி செவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி எயிட் கிலோமீட்டர் கவர் பண்ணது ஆஸ் பர் டூ தௌசண்ட் செவன்டீன் படி ஸோ இந்த மூணு டிஃப்ரென்ஸுமே ரொம்ப இனஃப் இந்த ரோட்வேஸ்க்கும் ரயில்வேஸுக்கும் ஸோ இதுதான் வந்துட்டு நெக்ஸ்ட் அதாவது ஃபோர்த் கொஸ்டினோட ஆன்சர் ஃபிஃப்த்து கொஸ்டின் பாருங்கள் வேஸ் அண்ட் ஏர்வேஸ் ஸோ வாட்ருவேஸுக்கும் ஏர்வேஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான் வந்துட்டு ஃபிஃப்த் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க பாருங்கள் வேஸ் ஏர்வேஸ் ஸோ வேஸ் இஸ் த சீப்பஸ்ட் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் டிரான்ஸ்போர்ட்லே ரொம்ப சீப்பானது ஒரு இது சீப்பஸ்ட் மீன் எதுன்னா இந்த வேஸ் தான் ஏர்வேஸுங்கிறத வந்துட்டு ஏர்வேஸ் ஆர் த காஸ்ட்லி காஸ்ட்லியஸ்ட் குயிக்கஸ்ட் மோஸ்ட் மாடர்ன் அண்ட் கம்ஃபர்டபுள் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஸோ ஏர்வேஸுங்கிறது வந்துட்டு ரொம்பவே காஸ்ட்லி அதே மாதிரி குயிக்காகவும் இருக்கும் ரொம்ப மாடர்னாகவும் இருக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் ஸோ இதாக சொல்கிறாங்க ஸோ வாட்டர்வேஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப சீப்பான ஒன்று ட்ரான்ஸ்போர்ட்லேயே ரொம்ப சீப்பஸ்ட் எதுனா அந்த வேஸ் தான் ஏர்வேஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லி ஆனால் குயிக்காக இருக்கும் மாடனாக இருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறாங்க லிங்க் ரீஜ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் போர்ட்ஸ் இந்த வாட்டர்வேஸ் வந்துட்டு எதை லிங்க் பண்ணுனா ரீஜ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் போர்ட்ஸை லிங்க் பண்ணோம் இந்த ஏர்வேஸ் வந்துட்டு எதை லிங்க் பண்ணுனா லிங்க் ரீஜ்னல் நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் சிட்டிஸ் வரைக்கும் அதாவது ஒரு சர்டைன் ரீஜியன் அதே மாதிரி நேஷன் நம்ம நேஷன் அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் சிட்டிஸ் வரைக்கும் இது லிங்க் பண்ணோம் ஸோ இந்த வாட்டர்வேஸ் வந்துட்டு எதுக்கு சூட்டபுள்னா தே ஆர் சூட்டபுள் ஃபார் கேரிங் ஹெவி அண்ட் பல்கி கூட்ஸ் அட் லோ காஸ்ட் ஸோ கம்மியான விலையில் ஹெவி அண்ட் பல்கி கூட்ஸை கேரி பண்ணிவிட்டு போகிறதுக்கு இந்த வாட்ருவேஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் அதே மாதிரி இந்த ஏர்வேஸ் எதுக்குன்னா தே கேரி ஃப்ரைட் பேசஞ்சர்ஸ் அண்ட் மேல் ஸோ இந்த ஏர்வேஸ்லேயும் வந்துட்டு ஃப்ரைட்னா கூடஸ் நம்மளால் கேரி பண்ண முடியும் பேசஞ்சர்ஸ் அண்ட் மெயில் இது எல்லாத்தையுமே இது கேரி பண்ணும்

கேன் பி கிளாஸிஃபைடு ஆஸ் இன்லாண்ட் வாட்டர்வேஸ் அண்ட் ஓஷன் ட்ரான்ஸ்போர்ட்னு சொல்லிட்டு ரெண்டு டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறோம் அதே மாதிரி ஏர்வேஸை வந்துட்டு டொமெஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்வேன்னு சொல்லிட்டு ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறோம் ஸோ வாட்டர்வேஸ் அண்ட் ஏர்வேஸ்னு பார்க்கும்போது சீப்பஸ்ட் வாட்டர்வே தான் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ட்ரான்ஸ்போர்ட் சிஸ்டமே ரொம்ப சீப்பானது ஏர்வேஸ்னு பார்க்கும்போது அது ரொம்ப காஸ்ட்லி ஆனால் குயிக்காக இருக்கும் ஸோ இந்த வாட்டர்வேஸ் வந்துட்டு ரீ ரீஜனல் அண்ட் இன்டர்நேஷ்னல் போர்ட்ஸை லிங்க் பண்ணும் ஏர்வேஸ் வந்துட்டு ரீஜனல் நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் சிட்டிஸ் வரைக்கும் லிங்க் பண்ணும் ஸோ இந்த வாட்டர்வேஸ் வந்துட்டு எதுக்கு சூட்டபிள் அப்படின்னா ஹெவி கூட்ஸை வந்துட்டு கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு லோ காஸ்டில் வந்துட்டு கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு சூட்டபிள் ஆனால் இந்த ஏர்வேஸ் வந்துட்டு ரொம்பவே குயிக்காக இருக்கும் ஃப்ளைட் கூட்ஸே கேரி பண்ணும் பேசஞ்சர்ஸ் அண்ட் மேல் எல்லாத்தையும் கேரி பண்ணும் ஸோ இந்த வாட்டர்வேஸ் வந்துட்டு ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லி மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இது வந்துட்டு இந்த வா ஏர்வேஸ் வந்துட்டு ஈவன் டிஃபிகல்ட்டான ஹை மவுண்டின் பீக்ஸு சாண்டி டெசர்ட்ஸ் எல்லா இடத்துலையும் இதை கனெக்ட் பண்ணும் இந்த வாட்ருவேஸை வந்துட்டு நம்ம ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணலாம் இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அண்ட் ஓஷன் ட்ரான்ஸ்போர்ட் அதே மாதிரி ஏர்வேஸையும் ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க என்னென்னா டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்வேஸ் ஸோ இந்த ஃபைவ் பாயிண்ட்ஸ் தான் வந்துட்டு வாட்டர்வேஸுக்கும் ஏர்வேஸுக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இன்டர்னல் ட்ரேட் அண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஸோ இன்டர்னல் ட்ரேடுக்கும் இன்டர்நேஷனல் ட்ரேடுக்கும் இடையிருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க இதான் வந்துட்டு சிக்ஸ்த்து கொஸ்டின் இன்டர்னல் ட்ரேட் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் இன்டர்னல் ட்ரேட் அப்படிங்கிறது நம்ம நாட்டுக்குள்ளேயே நடக்கும் நம்ம கண்ட்ரிக்குள்ளேயே நடக்கிறதா இன்டர்னல் ட்ரேட் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அப்படிங்கிறது வந்துட்டு கன்ட்ரிஸ் கடையில் அதாவது ரெண்டு கண்ட்ரிஸுக்கு நடக்கிறதா இன்டர்நேஷனல் ட்ரேட் அதான் சொல்கிறாங்க இன்டர்னல் ட்ரேட் ட்ரேடு கேரிட் ஆன் வித் இன் த டொமஸ்டிக் டெரிட்டரி ஆஃப் எ கண்ட்ரி நம்ம கண்ட்ரிக்குள்ளே மட்டும் நடக்கிற ட்ரேடு தான் என்னென்னா இன்டர்நேஷ் இன்டர்னல் ட்ரேட் அதாவது அதான் சொல்கிறாங்க ட்ரேட் கேரிட் வித் இன் த டொமஸ்டிக் டெரிட்டரி நம்ம நம்ம இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேட்ஸுக்கும் நடுவுக்குள்ள நடக்கக்கூடிய ட்ரேடு தான் வந்துட்டு என்னென்னா இன்டர்னல் ட்ரேட் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அப்படிங்கிறது ட்ரேட் கேரிட் ஆன் பிட்வீன் டூ ஆர் மோர் தென் டூ கண்ட்ரிஸ் இஸ் ஆஸ் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஸோ இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அப்படிங்கிறது வந்துட்டு டூ இல்லாட்டி மோர் தென் டூ கண்ட்ரிஸ்க்கு நடுவில் நடக்கக்கூடிய ட்ரேட் தான் என்ன இன்டர்நேஷனல் ட்ரேட் இன்டர்னல் ட்ரேட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டொமெஸ்டிக் ட்ரேட் ஸோ இன்டர்னல் ட்ரேட் என்னன்னு சொல்கிறோம் டொமஸ்டிக் ட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம் இன்டர்நேஷனல் ட்ரேட் இஸ் ஆல்சோ கால்ட்ஸ் ஃபாரின் ட்ரேட் ஸோ இன்டர்நேஷனல் ட்ரேடுக்கு இன்னொரு பேர் தான் என்னன்னா ஃபாரின் ட்ரேட் ఇట్ ఇస్ మెయిన్లీ ట్రాన్స్పోర్టెడ్ ట్రస్పో రోడ్వేస్ అండ్ రైల్వేస్ ఇంటర్నల్ ట్రేడ్ వంటు మెయిన్ ట్రాన్స్పోర్ట్ ఎదునా ట్రన్స్పోర్ట్గ రోడ్వేస్నాే రైల్వేస్ ట్రాన్స్పోర్ట్ ఆగం ఇంటర్నేషనల్ ట్రేడ్ ఇస్ మెయిన్లీ ట్రాన్స్పోర్టెడ్ బై వాటర్ అండ్ సో ఇంటర్నేషనల్ ట్రేడ్ అంటే వాటర్ నాయస్నా ట్రన్స్పోర్ట్ ఆగుం ஸோ ஃபஸ்ட்டு இன்டர்னல் ட்ரேட்னா நம்ம கண்ட்ரிக்குள்ளேயே நமக்கு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்க்குள்ளேயும் நடக்கிறது தான் வந்துட்டு இன்டர்னல் ட்ரேட் இன்டர்நேஷனல் ட்ரேட்னா ரெண்டு கண்ட்ரி இல்லாட்டி மோர் தென் டூ கண்ட்ரிஸுக்கு நடுவு நடக்கக்கூடிய ட்ரேட் தான் இன்டர்நேஷனல் ட்ரேட் ஸோ இன்டர்னல் ட்ரேடுக்கு இன்னொரு பேர் தான் வந்துட்டு டொமஸ்டிக் ட்ரேட் இன்டர்நேஷனல் ட்ரேடுக்கு இன்னொரு பேர் ஃபாரின் ட்ரேட் ஸோ இந்த இன்டர்நேஷனல் ட்ரேட் ஆர் இன்டர்னல் ட்ரேட் அப்படிங்கிறது வந்துட்டு ரோட்வேஸும் ரயில்வேஸும் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணும் இன்டர்நேஷனல் ட்ரேடுங்கிறப்ப வாட்டர்வேஸ் இல்லாட்டி ஏர்வேஸ் வந்துட்டு ட்ரான்ஸ்ஸ்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறாங்க ஸோ இதான் வந்துட்டு இன்டர்னல் ட்ரேட் அண்ட் இன்டர்நேஷனல் ட்ரேடுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி கிளாஸில் வந்துட்டு ஜாக்ரஃபி ஃபிஃப்த் சாப்டரில் இருக்கக்கூடிய டிஸ்டிங்ஷன் பிட்வீன் பார்த்தோம் சிக்ஸ் ஆ ஆன்சர்ஸ் பார்த்தோம் ஸோ நாளைக்கு கிளாஸில் நம்ம வந்துட்டு டீட்டெயில் ஆன்சர்ஸ் நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம் உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ க்ளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ